Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். மாங்காயை கட் பண்ணி காய வைக்காம நம்ம உடனே செய்ய போறோம். இன்னைக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்துக்கேன். இப்போ இத சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிரலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம். இப்போ இந்த வெந்தயம் கருகாம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்ப குறைச்சி வச்சுக்கோங்க அப்பதான் இது கருகாம இருக்கும் இப்போ வெந்தயம் வறுத்தாச்சு இத எடுத்துறலாம் இப்போ இதே பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் கடுகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம் இதையும் கருகிராம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடுகெல்லாம் இந்த மாதிரி பொரியும் போது நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இது மூணையும் ஒரு மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இது கூட ஒரு 5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி வெச்சுக்குவோம் அவ்வளவுதான் அந்த ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காய தூள் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவையும் போட்டுருவோம் இப்போ இந்த மசாலா எண்ணெயில நல்லா mix ஆன போதும் ரொம்ப நேரம் வைக்காதீங்க கருகிரும் இது நல்லா mix ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை அதல போட்றலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்ட உடனே நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷம் இது மிதமான சூட்லயே இருக்கட்டும் அப்பப்ப நீங்க கிண்டி விட்டா போதும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் இந்த அளவு ஊத்துனா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாம நல்லா இருக்கும் இன்னொரு 5 நிமிஷம் இருந்தா இது நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் இது எல்லா சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த டேஸ்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க Thank you